ஓ சஜனி ரே தூயே துதா ததா அப்படின்னு எல்லாரும் பாடிட்டு இருக்க ஒரு அற்புதமான படம். என்னங்க இந்த படம் எப்ப தியேட்டர்ல வந்துச்சு, எப்ப தியேட்டர்ல இருந்து வெளில போச்சு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த அப்புறம் எல்லாரும் இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ, டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, லாபத்தா லேடிஸ். ஒருவேளை நீங்க இந்த படம் பாக்கலன்னா முதல்ல போய் படத்தை பார்த்துட்டு வாங்க, நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது இந்த வீடியோல. பிகாஸ் நாங்க மூணு பேரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்கே, இதை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு வீடியோல லாபத்தா லேடிஸோட ரிவ்யூ தான் பேச போறோம். இந்த படத்தை ஆக்சுவலா எடுத்திருக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அமீர் கானோட ப்ரொடக்ஷனுங்க. அமீர் கான் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல கான் எல்லாம் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹிந்தி ஆக்டர், அவரோட ஒய்ஃப் கிரண் ராவ் தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரதிபா ரத்னா அப்படின்றவங்க வந்துட்டு ஜயான்ற ரோல நடிச்சிருக்காங்க. நிதேஷ்ன்றவங்க வந்து பூர் அப்படின்ற ரோல நடிச்சிருக்காங்க. ஸ்பர்ஷ் அப்படின்றவர் வந்து தீபக் குமார்ன்ற ரோல நடிச்சிருக்காரு. சோ இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். இன்னும் ஒரு ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்கு, அவங்கள பத்தி நம்ம பேச போறோம். சோ முதல்ல நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல மெயினா ரொம்ப பழைய காலத்துல நடக்குது அப்படின்னு இல்லாம 2001 அந்த ரேஞ்சில நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சோ மொபைல் போன்ஸ் வந்து புதுசா வந்திருக்க காலம், பெருசா பேசப்படாத காலம், இன்டர்நெட் எல்லாம் அவ்வளவு இல்லாத காலம். அந்த காலத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்துல போய் நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்றாரு. அங்கிருந்து ஏதோ ஒரு ரீசன்காக அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃப் மட்டும். கல்யாண பார்ட்டி எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. பொண்டாட்டியா ஹஸ்பண்ட் மட்டும் கூட்டிட்டு திரும்பி வர வழியில என்ன பண்றாரு, அந்த துப்பட்டா போட்டுருக்கிறதுனால ட்ரெயின்ல ஒரே மாதிரி எல்லாரும் ரெட் கலர்ல போட்டிருப்பாங்களா, அதனால மாத்தி வேற யாரோட ஒய்ஃப கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க ஒய்ஃப் அங்க தொலைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த ரெண்டு பெண்களும் அவங்களுடைய லைஃபை எப்படி வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனாங்க, இதுதான் அந்த கதையா இருக்க போகுது. சோ இப்ப நம்ம ரிவ்யூ குள்ள போயிடலாம். கவி நீங்க சொல்லுங்க, படத்தை நீங்க பாத்தீங்க முதல் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு அது ரொம்ப நேச்சுரலா அழகா எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. இப்ப வந்து சில ஃபெமினிஸ்டிக் மூவிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பளைங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க, பொண்ணுங்க எல்லாருமே நல்லவங்கன்ற மாதிரியான ஒரு இதுலயே இருக்கும். அந்த கிரே ஷேடே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுல வந்து அந்த ட்ரெயின்ல அவங்க போறப்பவே அந்த லேடி வந்து உனக்கு எவ்வளவு டவுரி கொடுத்தாங்க, மோட்டார் சைக்கிள் வாங்கணும், 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த மாதிரி அவங்க பேசுறப்ப அந்த இன்டர்னலைஸ் மிசாஜினியும் அவங்க அழகா அதுல கொண்டு வந்திருந்தாங்க. எப்படி வந்து பொண்ணுங்களே வந்து இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு வீட்டுல ஒரு மாமியார் எப்படி இருப்பாங்க, நாத்தனார் எப்படி இருப்பாங்க, இந்த ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு ரிலேட்டிவ் ஆண்டி ஒருத்தவங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலயும், அவங்களே வந்து அந்த பொண்ணை பலி கொடுக்குற மாதிரி தான், அதுதான் வந்து கரெக்டான வேங்கிற வே ஆஃப் லைஃப்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்த சீன்ல வந்து அது ரொம்ப அழகா அவங்க வந்து அதை அந்த பிளாட்டரை வந்து ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த அந்த கோச்ல அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க அந்த சீட்டிங்ஸ்ல வந்து மூணு கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டவுரி கொடுத்து வந்திருப்பாங்க. அதை ஒவ்வொருத்தரும் அந்த லேடி கேட்கிறப்ப எப்படி அது எப்படி யோசிக்கிறாங்கன்றது இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயம், லைக் அந்த ரெட் கலர் துப்பட்டா அவங்க போட்டுட்டு இருக்கிறது, செருப்பு தவிர எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது, எல்லா பசங்களும் ஒரே மாதிரிதான் செருப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லைக் எவ்வளோ சிம்பிளான விஷயத்த அழகா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த குட்டி குட்டி விஷயம், அந்த இன்னொரு பொண்ணு வந்து உங்களுக்கு வாய் பேச வராதாங்கிற மாதிரி கேட்கறது வந்து இல்ல நான் பேசுவேன் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் வந்து எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ அந்த ஐ திங்க் மோர் தென் டாக்கிங் அபவுட் ஹவு ஃபெமினிஸ்டிக் திஸ் மூவி இஸ், டாக்கிங் அபவுட் ஹவு இட் பியூட்டிஃபுல்லி presented internalized misogyny and people coming out of it ங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் தி கை கேரக்டர், அந்த ஃபூலோட ஹஸ்பண்ட் வந்து சச் அ நைஸ் கேரக்டர். லைக் வென் ஹி சேட் லைக் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வென் ஹி சேஸ் ஐ லவ் யூ, எனக்கு அந்த சீனு அண்ட் த வே ஹி ரேன் அண்ட் ஹக்ட் ஹர் அண்ட் ஆல் தேட் வாஸ் லைக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு சில விஷயம். லைக் ஹி இஸ் நாட் த மேன் where you will call like you know he's very progressive or feminist abdingra maari la pesnunra tag pannanungra person kada naturally he is like that abdingrathu vandu romba beautiful ah irundhuchu. I really loved that movie. Yeah, so enakku vandu idhula romba pidicha oru oru character enna na andha party andha ivula pool vandu vachirukanga andha party tea kada party அவங்க ஒரு விமன் வந்து தைரியமா இருந்தா அவங்க எப்படி இருக்க முடியும்,
அந்த அவளுக்கு வந்து சில விஷயம் அவங்க சொல்றது அவளுக்கு புரியவே புரியாது. சோ நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்டோட ஊரே தெரியாது. அவளோட ஊரே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்படி கூட இருக்க முடியுமா, லைக் ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்லயும் பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த இது ஹஸ்பண்டோட பேர் சொல்லக்கூடாது, நம்ம கையில அந்த மெஹந்தி போட்டிருப்பான்ல. சோ அந்த இதுல இருந்து அந்த பொண்ணு வந்து பூல் வந்து அவங்க வீட்டுல எப்படி சொல்லி கொடுத்து எவ்வளோ ஒரு எத்னிசிட்டியோட இந்தியன் எத்னிசிட்டி ஃபுல்லாவே அதை காமிச்சிருப்பாங்க. ஆமா, சோ அது அந்த இது வந்து அவ எப்படி மாறுறா, லைக் பின்னாடிமே அவ மாறல, பட் அவளோட டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப சீரியஸாவும் எடுத்துட்டு போகாம ரொம்ப ஃபன்னியா, இது எவ்வளவு சில்லியா இருக்கு பாருங்கிற மாதிரியே அவன் எடுத்துட்டு போயிருப்பான். அது வந்து எப்படி இருந்தது அந்த சீன்ஸ்னா, இப்ப அதே சீன ரொம்ப சீரியஸா அவன் வந்து ஒரு த பவர் ஆஃப் யூனோ ஹேவிங் ஒப்ரேஷன் அந்த ரேஞ்சில் அவன் அதை எடுத்திருக்கணும்னா எடுத்திருக்கலாம். அவன் அந்த மாதிரி ரொம்ப பெரிய மொனலாக்ஸ் வச்சு டைலாக் அந்த பொண்ணை பேசி வச்சு பண்ணிருக்கலாம், அப்படிலாம் பண்ணாம ரொம்ப சிம்பிளா இது எவ்வளவு சில்லியா இருக்கு பாத்தியா இதுங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி அவன் கியூட் கியூட்டா குட்டி குட்டியா அந்த சீன் காமிச்சிருந்தாங்கல்ல கவி, இந்த பூலோட ஹஸ்பண்ட் அந்த கையும் இந்த புஷ்பா அவங்க ஹஸ்பண்ட் அந்த கையும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க ஒரு வைஃப் தொடர்ச்சி, அந்த டிஃபரன்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அவன் போய் அந்த வைஃப காணும் தேடுறது, அந்த இது வெயில் வச்சுட்டு பாக்க முடியல எப்படி கண்டுபிடிக்கிறப்போ அந்த பொண்ணு டீயோட வரும் பக்கத்துல, அந்த பொண்ணும் வந்து புர்கா போட்டுட்டு இருக்கும். சோ இட் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஈஸியா அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்து திணிக்க ட்ரை பண்ண ஒரு விஷயத்த நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் காமிக்கிறேன் பாத்துட்டு உனக்கு என்ன தோணுதோ உன்னோட இன்டரப்ஷன் படி நீ இது பண்ணிக்கோ, வாட் எவர் யூ வாண்ட் டு திங்க் ஆஃப் இட்ங்கிற மாதிரி அவன் எடுத்தது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி இருந்தது நிறைய பேருக்கு. ஏன்னா அது அதை வந்து அகேன்ஸ்டா பேச வரவன் கூட நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல, நான் எந்த ரிலீஜனையும் இழுக்கல, இது புர்கா போடுறது தப்புன்னு நான் பேசல, நீ கவர் பண்ணிட்டு தான் இருக்கணும்ன்றது தப்புன்னு நான் சொல்லல, ஐ ஜஸ்ட் ஷோட் த ரியாலிட்டி. நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா அவன் பண்ணது வந்து ஐ திங்க் தட்ஸ் தட் என்டையர் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். யா, ஐ திங்க் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து அவங்க எப்படி எவால்வ் ஆறாங்க அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து, இந்த பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். இப்போ வந்து பூல் கேரக்டர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, துப்பட்டா போடும்போது சொல்றாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே கீழே குனிஞ்சு ஏன்னா தடுக்கி விழுவா முதல்ல நடக்கும்போது, நீ குனிஞ்சு பார்த்துக்கு நடந்து கத்துக்கோ நேர பாக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அவ வந்து கடைசியில படத்தோட கடைசியில வந்து என்ன பண்ணுவா, தலையில துப்பட்டா எடுத்துட்டு தான் ஹஸ்பண்டை தேடி ஓடி வருவா. அதே மாதிரி ஹஸ்பண்டோட பேர் கேட்கும் போது கையில இருக்கிற மெஹந்திய காமிச்சா அதே பொண்ணுதான் ஸ்டேஷன்ல தீபக்கு தீபக்கு தீபக்குன்னு கத்தும் கடைசியில. தனியா எப்படி போறதுன்னு நினைச்சா அதே பொண்ணுதான் தனியா ட்ரெயின் ஏறி ஓடுவா. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம், நீ இங்க இருந்து 10வது ஸ்டேஷன் இங்க இருந்து கவுண்ட் பண்ணிக்கோ உன்னோட ஸ்டேஷன் பேர் இதுன்னு, ஆஹ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இவால்வ்மெண்ட் ஆஃப் அ கேரக்டர் அது வந்து ரொம்ப அழகா இந்த ஃபூலுக்கு காமிச்சிருப்பாங்க. இதே அந்த இன்னொரு பொண்ணுக்கு அந்த ஜயான்ற பொண்ணுக்கு காமிச்சிருந்தாங்கன்னா அவ வந்து ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறா, ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறா, படிக்கணும்னு நினைக்கிறா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஷீ ஃபைண்ட்ஸ் அ ரீசன், ஓகே இது தெரிஞ்சப்பறம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஷீ இஸ் வெரி வெரி கிளவர். நம்ம வந்து எப்படி இந்த போனை எப்படி யூஸ் பண்ணலாம், இங்க இருந்து எப்படி அப்ளை பண்ணலாம், இங்கே இங்க இருந்து எப்படி போகலாம், இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம், ஹவு கேன் இட் நேவிகேட் ஆல் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லைஃப். எனக்கு யாரும் தேவையில்லை, நானே என்ன நான் பார்த்துப்பேன். ஃபூல் நீட்ஸ் ஆல் த கைடன்ஸ், இந்த மாயோட கைடன்ஸ் இல்லாம அவளால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கவே முடியாது. பட் ஜயா பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இந்த மாயோட கேரக்டர் அந்த லேடியோட கேரக்டர் டீக்கடை லேடியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சம்படி வாஸ் கான் த்ரூ த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இப்பதான் கல்யாணம் ஆரம்பிக்கிறாங்க, பட் அவ வந்து ஷி ஹஸ் கான் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் வேர் ஷி ஹஸ் கிவன் மோர் அண்ட் மோர் இன் டு த மேரேஜ் வேர் இட் ஹஸ் டேக்கன் அ டோல் ஆன் ஹர் அண்ட் ஷி ஃபவுண்ட் ஹர் செல்ஃப் த்ரூ த மேரேஜ். எனக்கு யாருமே தேவையில்லை, நான் தனியா இருந்தாலே எனக்கு பெட்டரா இருக்கு, ஒரு தடவை நீ தனியா இருக்கிறத கத்துக்கிட்டனா உன்னை அது வந்து யாராலையுமே உன்னை இது பண்ண முடியாது அப்படின்னு அவ சொல்லும் போது தட் வாஸ் வெரி வெரி அந்த அந்த ஆர்க், ஒரு ஒரு கேரக்டரோட அந்த ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா காமிச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த இன்ஸ்பெக்டர் கூட நம்ம ஒரு தப்பான ஆளுன்னு நினைச்ச இன்ஸ்பெக்டர் கூட கடைசியில எப்படி வந்து ஹி பிஹேவ்ஸ் வித் த கைஸ் அண்ட் ஹவு ஹி டேக்ஸ் ஆன் தட் ரோல்,
எல்லாரோடைய ஒரு ஒரு ஸ்டெப்பும் அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன சீன்ஸுமே கூட நீ சொன்ன மாதிரி அந்த துப்பட்டா போட்டுட்டு அவன் அந்த கடைக்காரன் கேக்குறான், மூஞ்சு மறைச்சிருந்தா எப்படி ஒருத்தரோட ஐடென்டிட்டி தெரியும், மூஞ்சு தான் ஒருத்தரோட ஐடென்டிட்டி. அதான் அந்த காமெடி, இவங்கள பாத்திருக்கீங்களா ஃபேஸ்ல இது போட்டுட்டு எப்படிமா மூஞ்சே தெரியல எப்படி அவங்க கேக்குறாங்க. எக்ஸாக்ட்லி, அதான் அடுத்த ஸ்டெப்பே அப்படி வருது. அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து அவ என்ன சொல்ற, நம்ம வந்து இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு அவ கேப்பா. ஒரு நம்ம ட்ரை பண்ணா பண்ணலாம் இப்போ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் வரையறது. இந்த பொண்ணுக்கு தனி ஒரு டேலண்ட் இருக்கு, இந்த பொண்ணு ஜெயா போய் இருக்கிற வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணுக்கு வரையற டேலண்ட் இருக்கு. ஏதோ வரைவே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா, ஏதோ வரைவிய, எவ்வளவு அழகா வரைகிற, எல்லாருக்கும் வரதான், எல்லாருக்கும் வராதே, உனக்கு வந்திருக்கே, அது வந்து ஒரு பெரிய கலை, அது சரஸ்வதி தேவி மாதிரி இருக்கிற கலை, இது இவ்வளவு சீனு நடத்தலாமா நீ அப்படின்னு அவ கேட்கும்போது, இந்த இந்த ஜெயா போற இடத்துல எல்லாம் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு வரா, ஆர்கானிக் ஃபார்ம்க்கு அவங்கள இன்ஸ்பயர் பண்றா, இவளை வந்து உன்னோட பேஷனை நீ எடுத்துட்டு நடத்து அப்படின்றதுல இன்ஸ்பயர் பண்றா. ஆல்தோ அவ பூல மீட்டே பண்ணல இந்த என்டயர் ஜேர்னிலன்னா கூட, அவ வந்து ஏதோ ஒரு வகையில பூலுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கா பை டேக்கிங் ஹர் பிளேஸ் ஹியர். சோ அந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி எலமெண்ட்ஸ். அந்த ஐ திங்க் த பியூட்டி ஆஃப் திஸ் என்டயர் மூவி இஸ், நீ சொன்ன மாதிரிதான், எவ்வளவு நேச்சுரலா, எவ்வளவு சிம்பிளா, எவ்வளோ ஆன் யுவர் ஃபேஸ் பட் நாட் ஆல்சோ ஆன் யுவர் ஃபேஸ், எவ்வளோ சிம்பிளா, எவ்வளோ காமெடியனா அதை ப்ரெசென்ட் பண்ணிருக்கிற விதம் தான் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் கிரியேட் லாட் ஆஃப் வேல்யூ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி, எனக்கு ஒரு கொலீக் இருந்தாங்க, அண்ட் அவங்க வந்து ரொம்ப ரிமோட் வில்லேஜ் ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில், அவங்க வந்து பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு போஸ்டர்ல வந்து ஒருத்தரோட பேர் இருக்கு, பேர் பக்கத்துலயே பிஇன்னு போட்டிருக்கு. அந்த போஸ்டரை பார்த்துட்டு இது என்னது இவங்க பேர் பக்கத்துல இருக்குன்னு ஒன்னு, அவங்க படிச்ச டிகிரின்னு ஒன்னு, எனக்கு அந்த டிகிரி வேணும், தட்ஸ் ஹவு ஷி டிஸ்கவர்ட் இன்ஜினியரிங் இஸ் அ டிகிரி, அண்ட் தென் ஷி அப்ளைடு அதை அப்ளை, ஐ மீன் அந்த ப்ராசஸ் வந்து வென் ஷி எக்ஸ்பிளைன்ட் ஹவு ஷி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இன்ஜினியரிங் அண்ட் தட் ஷி வாண்டட் டு டூ இட், அது படிக்கிறதுக்கு யாரு கிட்ட அப்ரோச் பண்ணும் தெரியல, ஃபுல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டு 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 ஏதோ ஒரு தூரத்து ரிலேட்டிவ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க படிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கால் போட்டு, லைக் வென் ஷி எக்ஸ்பிளைன்ல எனக்கு வந்து வென் ஐ ஜாயின்ட் இன்ஜினியரிங் இட் வாஸ் லைக் உனக்கு எந்த காலேஜ் வேணும், செயின்ட் ஜோசப் வேணுமா, சத்யபாமா வேணுமா, அந்த மாதிரி இட் வாஸ் த்ரோன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ வென் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு மச் ப்ரிவிலேஜ் பிளேஸ் அ ரோல், எனக்கு அந்த ஜெயா கேரக்டர் பாக்குறப்ப இட் வாஸ் ஹிட்டிங் மீ, லைக் ஐ திங்க் லைக் இட் இஸ் பின் 10 years சின்ஸ் ஐ ஹேட் எனி டச் வித் தட் கொலீக். எனக்கு அவ அந்த வந்து ஒரு போஸ்டர்ல அந்த பிஇ பார்த்துட்டு எனக்கு அந்த டிகிரி வேணும்னு நான் டிசைட் பண்ணேன்னு சொன்னது வந்து எனக்கு இட் ஹிட் மீ பேக், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம், ஈக்குவலாக இன்னொரு ஒரு பொண்ணு அதே கண்ட்ரியில் இருக்க ஒரு பொண்ணு, பட் ஜஸ்ட் பிகாஸ் வேர் ஷீ இஸ் அண்ட் வாட் எவர் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஷீ இஸ் ஃப்ரம், இந்த இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு இல்லை, நோபடி அரவுண்ட் ஹர் நியூ திஸ் இஸ் பாசிபிள். இப்போ அந்த அந்த பொண்ணோட என்டையர் ஃபேமிலியை அவள் தான் ரன் பண்ணுறா. அது வந்து எனக்கு ஜெயாவோட கேரக்டர் வந்து இட் சின்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் இட் டு சம் ஒன் ரியல் who I know, it was even more like and the ponni evlo empowered ah ipo feel pannu avlo sutti iruka ellariyum ava evlo thura empower pandraangiradha na paathutirken. So enak adhu hit aach, nariya perukku vandu when they see a character in a movie and they don't relate to it or they don't know anybody who fits into that role, avangalukku vandu idu fiction ave mattum dhaan theriyum. இப்போ நம்ம ஏதோ இப்போ கர்ணன் மாதிரி ஒரு படமோ அசுரன் மாதிரி ஒரு படமோ பாக்குறப்ப இதெல்லாம் இன்னும் நடக்குதாங்கிற க்வெஸ்டினை வைப்பாங்க ஈஸியா, நடக்குதே அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து அவங்கள சுத்தி அந்த 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 ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு இருக்கிறப்போ அவங்களால அதை தாண்டி பார்க்கவே முடியாது. பட் சம் மூவிஸ் லைக் திஸ் வில் ஹிட் யூ ஈவன் இஃப் யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் இட், எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருந்தாலும் சில மூவிஸ் வில் ஹிட் த கிரவுண்ட், அந்த மாதிரியான ஒரு மூவியாக இருந்துச்சு. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வே யூ ஆர், வாட் எவர் ப்ரிவிலேஜஸ் யூ ஹாவ் அண்ட் நாட், திஸ் மூவி கிவ்ஸ் யூ லைக் அ வெரி கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் கேன் பி டன். நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரோட எஜுகேஷன் ப்ரிவிலேஜ், அதுவும் ஸ்கூலுக்கு எஜுகேஷன் ப்ரிவிலேஜ் இல்ல, ஜெயாக்கு எஜுகேஷன் ப்ரிவிலேஜ் இருக்கு. ஸோ தி வே தே டாக்கிள் தேர் இஷ்யூஸ், எக்ஸாக்ட்லி, பூல் வந்து உடஞ்சு விழுந்துடுறா
ஜெயா வந்து அடுத்தது என்ன பண்ணும் நினைக்கிற, அப்ப எஜுகேஷன் வந்து எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குது ஒரு ரெண்டு பொண்ணுங்களோட லைஃப்ல. இட் வாஸ் ஆல்சோ பிரிங்கிங் அபவுட் லைக் சுத்தி இருக்கிற பீப்புள் அவங்களோட ஹியூமனிட்டியை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இவ்வளவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. அவங்களே அவங்களுக்கே ஹெல்ப் வேணுங்கிற அளவுக்கான இருக்கிற பீப்புளே இறங்கி ஒரு பொண்ணுக்காக ஹெல்ப் அவங்களே. த வே தட் தி ஸ்டேஷன் மாஸ்டர் ரன்ஸ் டூ அண்ட் ஃப்ரோ டு டெல் இன்ஃபர்மேஷன், அந்த சின்ன பையன், அந்த அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அந்த பாட்டி வந்து இட் ஸ்வீட்டை நீங்க டேஸ்ட் பண்ணுங்கன்றப்போ ஷி வோன்ட் டேஸ்ட் செய்யுங்க, அதெல்லாம் தேவையில்ல. பட் லைஃப்ல எதுவுமே ஹாப்பியா நடக்கல, ஹாப்பியா நடக்கு டேஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் த மினிட் ஷி ஹியர்ஸ் தட் ஷி ரீச் ஹோம் உடனே அந்த ஸ்வீட் சாப்பிடுறது அதனால அது ரொம்ப பியூரான அந்த ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஹியூமனிட்டி, ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் கனெக்டிங் வித் அ ஃபெலோ பர்சன். இதுக்கெல்லாம் எதுவும் பெருசா தேவையில்ல. உனக்கு வந்து ஈக்குவல் ப்ரிவிலேஜஸ்ல இருக்கணும், ஈக்குவல் சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் வந்து யூ கேன் கனெக்ட் வித் சம் ஒன் அப்படிங்கிற ஒரு நிறைய லேயர்ஸ் எதுவுமே இல்லாம இட் ஸ்ட்ரிப்ட் இட் டவுன் டு லைக் யூ நோ யூ ஜஸ்ட் நீட் பேசிக் ஹியூமனிட்டி டு ஆக்சுவலி கனெக்ட் வித் அ பர்சன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். நான் வந்து இதுல ஒரு யூனிக் ஒரு பாட்டு எனக்கு காமிச்சிருப்பாங்க, எண்ட்லதான் அவங்களுக்கு அந்த எமோஷனே லைக் அவங்க சந்தோஷப்படுற மாதிரியோ அவங்க சிரிக்கிற மாதிரியோ காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அந்த சட்னி வந்து ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்த அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க திட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இது இருக்கும். தொடர்ந்து வெளியே வந்து அவங்க அப்படிதான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருந்தது உங்களுக்கு. அடையறாங்க அப்புறம் ஒரு ஹியூமன் லெவல்ல எப்படி ஒருத்தர் ஒருத்தர் கனெக்ட் பண்றாங்க, இதெல்லாம் வந்து அந்த மூவிலையும் இதே அளவுக்கு ஈக்குவலா அவங்க சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஸ்டோரி, ரொம்ப டிஸ்டர்பிங் ஸ்டோரி ஆஸ் வெல் அது. பட் த வே தே ஹவ் அப்ரோச்ட் த டைரக்டர் ஹாஸ் அப்ரோச் கிரண் ராவ் வந்து இதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி, ஆடியன்ஸ் பாக்கலன்னா அந்த மூவியும் போய் பாருங்க, தோபி காட். சோ இந்த படத்துல நான் இன்னொரு விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, மியூசிக் ரொம்ப ஆர்பரிப்பு இல்லாத ஒரு அழகான மியூசிக், ஒரு சில இடத்துலயே வர அழகான மியூசிக், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த போலீஸ்மேன் கேரக்டர் வந்து ஆக்சுவலா அமெரிக்கான் தான் பண்றதா இருந்துச்சான். சோ அதுக்கப்புறம் இந்த ஆடிஷனை இந்த பர்டிகுலர் கை வந்து ஆடிஷன் பண்ணும்போது இவர் பேர் வந்து ரவி கிஷன், இவர் ரொம்ப நல்லா பண்றாரு அதனால அவருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் அமீர்கானுக்கு இந்த படத்துல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து ஸ்பர்ஷ், அந்த தீபக்ன்ற ஆள் பண்ண கேரக்டர் அந்த இதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ரீசன் என்னன்னா அவனுக்கு ரோலே இல்லை படத்துல, அவன் வந்து இருந்த இந்த எல்லா ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டரும் படத்துல ஒரு சுனாமி மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. அவன் வந்து நடுவுல ஒரு சின்ன கேரக்டர், அவனுக்கு என்ன இருக்கு, ஐயோ பொண்டாட்டிய விட்டுட்டோமே அழறதும் அவனையும் ஓடுறது மட்டும்தான் இது இல்ல. ஆமா, ஆனா அந்த கேரக்டர் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அவனுக்கு வந்து யுவர் ஹார்ட் கோஸ் அவுட் டு ஹிம், தேர்ஸ் நத்திங் மச் ஃபார் ஹிம், அவனுக்கு வழியே இல்ல பிளே பண்றதுக்கு. ஐயோ இந்த இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் தலையில அடிச்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஒய்ஃபை பாக்குறதுக்கு ஓடி ஆகணும், நம்ம சைக்கிள்ல போகணும் சொல்லிட்டு கீழே தடுக்கி விழுந்துட்டு அவன் ஓடுறான் பத்தியா. ஹி ஆல்சோ ரெப்ரசன்ஸ் இன் அ வே அந்த டைம்ல மென் வந்து இப்படிதான் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுன்றதுல இருந்து மாறி மென்னா லவ் யூன்னு சொல்லணும், ஒய்ஃபை நல்லா ட்ரீட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அந்த காலத்தை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது ரொம்ப நல்லா. லைக் எப்படி வந்து நம்ம அப்பாக்களோட அப்பாக்கள் இருந்திருப்பாங்க, நம்ம அப்பாக்கள் அட்லீஸ்ட் எப்படி மாறி இருக்காங்க, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய கலீக்ஸ் எப்படி மாறி இருக்காங்க, ஒரு ஒரு டைம்லயும் மென் வந்து விமனை ட்ரீட் பண்ற விதத்துல மாறிட்டே வந்திருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் இன் ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க நல்லா பாக்கலாம் அந்த இதுல. அதே மாதிரி இஸ் நாட் ஸ்டடிடு, அவங்க வீட்டுல அவங்க அப்பா வாட்ச்மேனு, அவங்க அங்கிள் வாட்ச்மேனு, ப்ராபப்ளி இவனும் வாட்ச்மேனா தான் போறோம், ப்ராபப்ளி இங்கிலீஷ்லாம் தெரியாது, பட் டசன்ட் மேட்டர். அவனுக்கு வந்து ஒய்ஃபை ட்ரீட் பண்ற விதம் வந்து நேச்சுரலாவே வருது, அவன் நேச்சுரலா கைண்டா இருக்கணும்னு நினைக்கிறான். அது அவங்க த வே தே ஹவ் அந்த ஸ்டோரி அதை வியூ பண்ணும்போது நல்லாவே பண்ணிருப்பாங்க. அவளுக்கும் அது புரியுது, அவன் வந்து அந்த மாய் சொல்றா
உன்னை விட்டுட்டு போன ஹஸ்பண்டுக்காக அவனுடைய ப்ரேயர் பொருள் எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அவன் என்னை விட்டுட்டு போல, இது மிஸ்டேக் தான், ஐ நோ ஹிம், ஹி டிட்ன்ட் லீவ் மீ, உன் நகையெல்லாம் வேற தூக்கிட்டு போயிருக்கானே அப்படின்னு வேற சொல்லுவான். ஹி டிட்ன்ட் லீவ் மீ, அவளை எனக்கு எனக்கு புரியும், இஸ் நாட் டன் தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ற அந்த பொண்ணு, அவ அந்த கலாக்கன் பண்ணி ஏர்ன் பண்றாள், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ற சாலரிய வந்து இந்த புடவ மடிப்புல முடியறது, அது எவ்வளவு பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறது. ஏன்னா இவ்வளவு நாளா நீ யூஸ்லெஸ், உனக்கு வந்து உன்னோட ஹஸ்பண்ட் ஊர் பேர் கூட தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது, உனக்கு உலக விஷயங்கள் எல்லாமே தெரியணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, இன்னொரு கிச்சன்ல போய் பழகிக்கிறதுக்கு மட்டுமே நீ கரெக்டான ஆளுன்னு இருந்த இடத்துல இருந்து என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும், அதுக்காக என்னால ஏர்ன் பண்ண முடியும்ன்ற அந்த அது பெரிய ஆர்க், நான் இங்க என்னோட எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அது பண்றது வந்து இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஏர்ன் பண்ற இதையும் அதுல காமிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரவுண்ட் டேபிள் பாத்துட்டு இருந்தேன், எல்லாரும் பேசுறத பத்தி பாத்துட்டு இருந்தேன், எல்லாரும் வந்து செகண்ட் பார்ட் இருக்குமான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து டைரக்டரும் மத்த ஆர்டிஸ்டுமே நிறைய தடவை பேசியிருக்காங்க போல இருக்கு அதை பத்தி, அப்படி இருந்தா இந்த கேரக்டர் எல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு ஒருத்தர் சொன்ன போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூல் வந்து ப்ராபப்ளி கலாக்கன் கடை வைப்பேன் அப்படின்னு சொன்னா, ஜயா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன், ஆண்டர்பிரினரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம தீபக் வந்து ப்ராபப்ளி படிச்சிருப்பாரு, படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் அடுத்தது என்ன ஆ போகுது அப்படின்ற அந்த இது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி, ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் என்ஜாய் இட். சோ லாஸ்ட் தாட்ஸ் கவி அண்ட் வைஷு? ஐ திங்க் அந்த த பார்ட்டி கேரக்டர் வேர் வைஷு டோல்ட், அவங்க இமோஷன்ஸே அவங்க காட்ட முடியாத இது. ஸோ ஐ ஐ ஏன்னோ எனக்கு அது கனெக்ட் பண்ற விஷயம் வந்து ஹவு உன்னை வந்து பொண்ணுங்களுக்கு சொல்றேன், ஒரு ஏஜ்க்கு அப்புறமா வந்து உன்னை மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க, யூ டோன்ட் ஹாவ் அ ஃபேமிலி, யூர் அன் அவுட் காஸ்ட் அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் டு டீக்ளாமரைஸ் யுவர் செல்ஃப் சோ மச் சோ தட் தே கேன் ரெஸ்பெக்ட் யூ. நீ வந்து யூ ஷுட் நெவர், ஐ மீன் லைக் யூ ஹாவ் டு என்ஷுர் நோபடி கெட்ஸ் டு அப்ஜெக்டிஃபை யூ. உன்னை அப்ஜெக்டிஃபை, செக்ஷுவலி அப்ஜெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் உன்னை அப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்க, பட் எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்டுக்கு நீ அதை புஷ் பண்ணா நோபடி கேன் லுக் அட் யூ தட் வே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆல்ரெடி லைக் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஸ்ரீவத்சன் கிட்ட ஐ டோல் திஸ், திஸ் அபவுட் ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுறப்ப ஐ டோல் திஸ், லைக் ஷி ஹேட் டு டூ தட் டு என்ஷுர் நோபடி டாக்ஸ் எனி திங் அபவுட் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஏன்னா தட் இஸ் வெரி ஈஸிலி டன் இன் அ பொலிட்டிக்கல் சினாரியோ. பொண்ணுங்க அப்படின்னாலே அந்த இப்போ குஷ்பூவையோ ரோஜாவையோ எவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்களோ. ஸோ ஐ திங்க் ஹர் கேரக்டர், அந்த பாட்டியோட கேரக்டரும் அங்கேருந்து தான் வருது. ஷீ ஹேட் டு புஷ் ஹர் செல்ஃப் டு ட்ரெஸ் தட் வே, டு பி ஸ்ட்ராங்கர் தட் வே. நீ என் கிட்ட வந்தேன்னா நான் உன்னை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், உன் மேலே ஏறி நான் நிற்பேங்கிறத அந்த லேடி அங்கே காமிச்சா மட்டும்தான் எவனும் கிட்ட வர மாட்டான். இல்லைனா இட் இஸ் ஸோ ஈஸி டு வாக் ஆல் ஓவர் ஹர் given that her situation av and vechirka adanal da she is so angry and always gives it back to every man that is coming to her shop and amlinga da avangalukku audience nu avangalukku theriyum. At the same time you can never overpower me, you can never, ena emotions kamcha dane nee vandu adha use pannuva, எனக்கு இமோஷன்ஸே இல்லைங்கிறப்போ உன்னால என்ன பண்ண முடியும், அது ரொம்ப திமிர் பிடிச்சது பாண்ட்டு நீ போயிடுவல்ல, எனக்கு அதுதான் வேணும். ஸோ அந்த ஐ திங்க் தட் இஸ் வாட் தட்ஸ் த கேரக்டர் ஆர்க் ஆஃப் தட் பர்சன் அட் ஆல். பட் தென் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து ஷி ஹேஸ் தட் சாஃப்ட் சைட் இன்சைட் ஹர் ஸோ மச் அண்ட் ஷி ஹேட் டு சப்ரஸ் இஸ் ஸோ மச் அண்ட் ஃபூலால மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வர முடிஞ்சது, பிகாஸ் ஷி வாஸ் சீயிங் ஹர் யங்கர் ஏஜ் இன் ஃபுல். இப்படிதான் நானும் இருந்திருந்தேன் அப்படிங்கறது வந்து இட் வாஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் எனிவேர், பட் ஜஸ்ட் பிகாஸ் ஷி குட் ரிலேட் டு தட் யங்கர் பர்சன் அந்த ஸ்வீட் சாப்பிடுற லைட்டான அந்த ஒரு இமோஷனல் மோமெண்ட் அங்க வச்சது வந்து இட் வாஸ் கனெக்டிங் தேர். ஐ திங்க் தட் வாஸ் மை லாஸ்ட் திங் தட் ஐ வாண்டட் டு சே டு சம்மரைஸ். யா, லைக் நான் சம்மரைஸ் பண்ண என்ன சொல்றேன்னா, இந்த ஓவரால் மூவில என்னதான் அதே மாதிரி இப்ப நடக்கலனாலும் அவங்க காமிச்ச சில மோரல்ஸ் வந்து இன்னும் அப்படியேதான் இருக்கு. அட்லீஸ்ட் அது வந்து அதை பார்த்தாச்சும் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வந்து இன்னும் நமக்கு எவ்வளவு ஹியூமானிட்டி தேவைப்படுது டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், அது அண்ட் எவ்ரி ஒரு பர்சனோட வேல்யூவை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான்
Fantastic. Okay. So, இந்த வார angle of the week சொல்ல போறது நம்மளுடைய கவிப்ரியா சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஐ திங்க் லைக் இப்போ வந்து நான் நேற்று நான் ஷாப்பிங் போயிருந்தப்ப ஐ வாஸ் கோயிங் டு அ ஸ்டோர் விச் இஸ் யூஸ்வலாக ஒரு லார்ஜ் சைஸுக்கு மேலே ட்ரெஸ் கிடைக்காத ஒரு ஸ்டோர் அது. போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என் சைஸ்க்கு எதுவுமே கிடைக்கலையன்ட்டு தான் ஐ வாக்ட் அவுட். அண்ட் அதே சமயம் ஐ வென்ட் இன் சைட் அ பிளஸ் சைஸ் ஸ்டோர் விச் இஸ் லைக் அ கேண்டி ஸ்டோர் ஃபார் மீ. எல்லாமே என் சைஸ்ல இருக்கும், எது வேணா நான் வாங்குவேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் திங்கிங் லைக் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு போயிட்டு நான் வந்து அடம் பிடிச்சி என் சைஸ்ல எனக்கு இங்கே ட்ரெஸ் வேணும்னு நான் கேட்க முடியாது. பிகாஸ் தட் இஸ் வாட் தே கேட்டர் டுவர்ட்ஸ். அவங்களோட ஆடியன்ஸ் வந்து பிட்டிட் விமன். வேற என்னோட பிளஸ் சைஸ் ஸ்டோர்ல வந்து இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ஃபைண்ட் திங்ஸ். ஐ திங்க் வென் யூ அப்ளை திஸ் டு பீப்புள், நிறைய பேர் நம்ம வந்து வாட் எவர் பீப்புள் கேன் ஆஃபர் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே திஸ் இஸ் வாட் தே கேன் ஆஃபர், திஸ் இஸ் வாட் திஸ் பர்சன் கேன் ஆஃபருங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வி பிக் த ராங் பர்சன் அண்ட் வி ட்ரை டு லைக் யூனோ கெட் சம்திங் அவுட் ஆஃப் தெம் விச் தே ஆர் நெவர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். Understanding one's emotional stability, emotional intelligence, what they can offer ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் லைக் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ற மெடிசனோ இல்லை ஒரு டிசைனை காமிச்சிட்டு ஒரு நெயில் டெக் கிட்ட காமிச்சோன்னா அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கோ வந்து பீப்புள் தேர் இமோஷன்ஸ் அண்ட் த வே தட் தே டாக் அட்வைஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல். ஸோ வி ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி இன் தட் மேட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்ரோச் த ராங் பர்சன் டு கெட் அட்வைஸ் from instead of doing it the other way and complaining everywhere that somebody gave you a wrong advice or somebody did not understand you the way that they you wanted them to understand. So I think taking accountability in understanding what role you played when the other person was not able to cater to your emotional needs is also important. That is my angle of the week. அல்வா கடையில போய் அல்வா வாங்கணும், போயிட்டு அங்க தாங்கி விற்க கூடாது. இது மெயினா ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல ஒய்ஃப் கிட்ட இதுல இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா பொருந்தும் நினைக்கிறேன். அந்த பைனரியே கிடையாது இல்ல இது. இட்ஸ் நாட் லைக் யூ நீட் யூ ஹாவ் டு கெட் எவ்ரி திங் ஃப்ரம் ஒன் பர்சனுங்கிறதே கிடையாது. தட்ஸ் வை வி ஹாவ் கம்யூனிட்டிஸ், வி ஹாவ் பீப்புள், வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அதுக்கு தான். ஒவ்வொரு பர்சன் வந்து வில் பிளே அ டிஃபரெண்ட் ரோல் இன் யுவர் லைஃப். நோபடி சீஸ் யூ த சேம் வே. என்ன ஸ்ரீவத்சன் எப்படி பாக்குறாருங்கிறதுக்கும் வைஷு என்ன எப்படி பாக்குறாங்கன்றதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ட் ஹவு ஐ டாக் டு both of you can be very different based on the relationship that without I have any disrespect with you guys. Also without yes, any exactly. disrespect ஆமா அது. ஆனா ஒரே விஷயம் நான் யோசிக்கிறேன், இந்த ஸ்டோர் பத்தி பேசும்போது இட்ஸ் a place of business. I think they should treat everybody equally. அது நம்ம மறந்துட கூடாது. If the store is specifically for petite audience, I understand that part, but எவ்வளவு பேரோட பாடி இமேஜ் இஷ்யூஸ் அதை வந்து பாதிக்கும்ன்றதையும் நம்ம யோசிக்கணும். இட்ஸ் a topic altogether. அது நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டோம். இருந்தாலும் இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, இந்த படத்தை நீங்க ரொம்பவே லவ் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி லவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் ஆல் ஆஃப் அஸ் இன் திஸ் பாட்காஸ்ட். இன்னொரு ஒரு அழகான பாட்காஸ்ட்ல நாங்க மூணு பேரும் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் ஸ்ரீ, கவி, வைஷு. ஆமா, நீங்க பழைய பாட்காஸ்ட் எல்லாம் பாக்கலன்னா இது வந்து ஆக்சுவலா நாங்க ட்ரையாங்கிள் சொல்றோம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தாலும் இது ட்ரையாங்கிளா நீங்க அசியூம் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. பாய் பாய் பாய்.